ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறது? ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் உங்கள் வீடியோவில் பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்க போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபில்மோரா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய வீடியோஸை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய வீடியோவை டபுள் கிளிக் பண்ணி வீடியோ ட்ராக்கில் விடுங்க. இப்போது வீடியோவினுடைய ஆடியோவை நம்ம கட் பண்ணலாம், நமக்கு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ பேசக்குள்ள ரைட் கிளிக் பண்ணி டச் ஆடியோ. ஸோ ஆடியோ டச் பண்ணிங்கன்னா ஆடியோ வேறையாக வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும், அதை டிலீட் பண்ணுவோம். இப்போ ஆடியோ கேட்காது. தென் இப்போ நம்ம கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண வேண்டிய வீடியோவை டபுள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணினா வீடியோ செட்டிங் ஷோ ஆகும். இதில் நம்ம குரோமா கீ வேண்டி இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணுவோம். டிக் பண்ணி ஓகே பண்ணோம்னா ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகியிருக்காது. ஸோ திரும்ப டபுள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி நீங்கள் இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் என்ன கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் பேக்ரவுண்டு. ஸோ இப்படித்தான் குரோமா கீயை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணின பிறகு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய பிக்சர், அதாவது பேக்ரவுண்ட் பிக்சரை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதை டபுள் கிளிக் பண்ணி வீடியோ ட்ராக்கில் மேலே விட்டோம்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் முன்னுக்கு தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வீடியோ பண்ணின வீடியோக்கு கீழே, அதாவது உங்களுடைய வீடியோ ட்ராக்கு கீழே கொண்டு உங்களுடைய பிக்சரை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே விட்ட பிறகு பேக்ரவுண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்படித்தான் பேக்ரவுண்டை ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் நம்ம பார்க்க வேண்டிய செட்டிங்ஸ் டபுள் கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய, அதாவது பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணினாலும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ். ஸோ ஓகே பண்ணுவோம். தென் இப்போது ஒயிட் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஒயிட் ஸ்க்ரீனில் எடுத்த வீடியோ வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஆடியோவை கட் பண்ணிடலாம். ஸோ மியூட் பண்ணியாச்சு. இப்போது அதை டபுள் கிளிக் பண்ணி குரோமா கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போது க்ரீன் ஸ்க்ரீன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஒயிட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி ஓகே பண்ணுவோம். ஸோ இப்போது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி வரதுக்கு காரணம் உங்களுடைய க்ரீன் ஸ்க்ரீன், அதாவது உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு போதிய அளவு வெளிச்சம் காணாமையே இதுக்கு காரணம். ஸோ நீங்கள் வீடியோ மேக் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு போதிய அளவு வெளிச்சத்தை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான ட்ரிக், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பேக்ரவுண்டில். இதை டிலீட் பண்ணுவோம். இப்படித்தான் உங்களோட வீடியோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.